அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் JBL GO Essential ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு பவர் பேங்க், ப்ளூடூத் ஸ்பீக்கர், நெக் பேண்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இந்த ஒரு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 1800 ரூபாய் போட்டிருக்காங்க. 1800 ரூபாய் அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் இருக்குது, அமேசானில் இல்லை, JBL ஸ்டோரில் இல்லை. இது ஃப்ளிப்கார்ட்டில் 1800 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது நைட் டைம் தான மேக்ஸிமம் வந்து சாங்ஸ் கேட்போம், கேட்டுட்டே அப்படியே தூங்கிடுவோம் சரிங்களா. சோ இந்த ஒரு ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதிக சவுண்ட், எக்ஸாம்பிளுக்கு இப்ப 100% வச்சிருந்தா மட்டும்தான் அந்த 5 மணி நேரத்துக்கு நிற்கும் சரிங்களா. நம்ம தூங்குறப்ப ஒரு 10% இல்லைனா 15% லைட்டா அந்த மெலோடி மாதிரி கேட்கும்ல, சோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னா இது 15 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொடுக்குது. சோ அவர் நைட்டு ஆன் பண்ணிட்டு தூங்கினவரு காலையில வரைக்கும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங்ல பாத்தீங்கன்னா அது பிளே ஆயிட்டு இருந்திருக்கு சரிங்களா. சோ அவர் அந்த ஒரு விஷயத்தை அவரு ஷேர் பண்ணாரு. தென் வந்து ஃபுல் சவுண்ட் வைக்கிறப்ப பேஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணாங்க. சோ இந்த ஸ்பீக்கரை பத்தி ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ல நீங்க 2 டிவைஸ்ல அட் டைம்ல பேர் பண்ண முடியாது சரிங்களா. உங்க ஒரு மொபைல்ல மட்டும்தான் அட் டைம்ல பேர் பண்ண முடியும், உங்களோட மொபைலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஒரே சமயத்துல 2 போன்ல கனெக்ட் பண்ற அந்த ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுல அவைலபிளா இல்ல. இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 பில்ட் பண்ணிருக்காங்க. ப்ரோ அப்படின்னா என்ன ப்ளூடூத் வெர்ஷனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒவ்வொரு நெக் பேண்டுக்கும் ஒரு ப்ளூடூத் வெர்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த வெர்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் கேள்விப்படுறது மேக்ஸிமம் வந்து 5.1 வந்து கேள்விப்படுவீங்க சரிங்களா. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு சவுண்டு, லேட்டன்சி கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேண்ட்வித் நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ இது 4.2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ப்ளூடூத் வெர்ஷன் தான். பழைய ப்ளூடூத் வெர்ஷனாக இருந்தாலும் உங்களால் எல்லா டிவைஸ்லையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்கின ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு இல்லை ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்கின லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண முடியும். பட் இப்போ இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் டிடெக்டே பண்ணாது சரிங்களா. பழைய லேப்டாப்லலாம் பார்த்தீங்கன்னா டிடெக்டே ஆகாது, ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக பேர் பண்ணாது சரிங்களா. பட் இந்த ஸ்பீக்கர் அப்படி கிடையாது. உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு லேப்டாப்னு இருந்துச்சுனாவே அது எந்த காலத்தில் வாங்கினதாக இருந்தாலும் இந்த ஒரு டிவைஸ் கூட பேர் பண்ணுது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உடனே பேர் பண்ணுது சரிங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரை வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் சரிங்களா. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு, பிளாக் இருக்கு, ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு. இந்த 3 கலர்ல 2 கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவா அடிக்கும் சரிங்களா. சோ வந்து பிளாக் நல்லா இருக்கும், ரெட் நல்லா இருக்கும், இல்ல ப்ரோ எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே உங்களோட சாய்ஸ். நான் அந்த 2 கலர் பாத்தீங்கன்னா நீங்க அட்ராக்ட் பண்ணும் சரிங்களா. நீங்க ஒரு இடத்துல யூஸ் பண்ணாலும் ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. சோ இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து பேஸ் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ இந்த ஸ்பீக்கரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட அன்பாக்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் வந்து அவ்வளோ சேஃபாக அனுப்பியிருந்தாங்க, ஓடிபி கேட்டாங்க. நீங்கள் மேபி ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாளில் டெலிவரி ஆகிடும் சரிங்களா. ஸோ வந்து 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து ப்ராடக்ட் டெலிவர் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் அதாவது வந்து ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியாக சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38 காயின்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஃப்ளிப்கார்ட்டில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. யூஎஸில் தான் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து இது ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ மேபி இந்தியாலேயே கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியலை. ஓகே கைஸ், இப்போ வந்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னா ஃபுல்லாகவே பேஸ் தான் சரிங்களா. பேஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் தான் அவங்க அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் அது வந்து லைஃப் வரணும். டிஃபெக்ட் ஆகிறது வேறு, அது டேமேஜ் ஆகிறது வேறு சரிங்களா. டிஃபெக்டே ஆனாலும் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்களில் சர்வீஸும் பண்ணி தராங்க, ப்ராடக்ட் டேமேஜும் இல்லாமல் பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டிலையும் தராங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்பீக்கரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக கவர்லாம் நிறையா போட்டு மேலே அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து ஒரு அன்பாக்சிங் அப்படிங்கிறப்பயே வேறு லெவலில் இருக்குது பார்க்குறப்ப. ஸோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு.
காய்ஸ் எப்படி இருக்கு ஸ்பீக்கரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எதிர்பார்த்த அந்த ஒரு ஸ்பீக்கரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்துருப்பீங்க, தெளிவாக தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் ப்ரோ இதை வந்து இன்னுமே ஃபோக்கஸில் காட்டுங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரே கேமரா தாங்க இருக்குது. ஸோ வந்து டெய்லியும் வீடியோ பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு எப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா டெய்லி என்னோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ வந்து டெய்லி வீடியோஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் உங்ககிட்ட சொல்லிடுவேன் சரிங்களா. ஸோ வந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ JBL அப்படிங்கிறது பிராண்ட் பார்த்தீங்கன்னா பக்கவாக கொடுத்துட்டாங்க. இதோட டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கட் ஆஃப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷேப்பபுளாக தான் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. இதோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக 4 டாட் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டுங்க சரிங்களா. எவ்வளோ குட்டியாக இருக்குது பட் அது ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அடி எங்கேயுமே வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, ஸ்க்ராச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி அழகாக வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் பின் இருக்குது சரிங்களா. சாதாரண ஒரு மைக்ரோ யூஎஸ்பி பின் தான். ஸோ வந்து டைப் சி கிடையாது சரிங்களா. ஏன் ப்ரோ டைப் சி இல்லை இப்போ தானே லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்ஸ் இது லான்ச் எப்பயோ பண்ணிட்டாங்க, ஃபாரினில் லான்ச் பண்ணிட்டாங்க, பட் இந்தியாவில் இதை இப்போ தான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ சேல் பண்ணுறாங்காட்டி இது ரொம்ப லேட்டஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வெர்ஷன் வந்து 4.2 அப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். தென் வந்து இதோட வேற எங்கே ப்ரோ ஏதாவது போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு போர்ட்டு சார்ஜிங் போர்ட் ப்ளூடூத் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. மற்றபடி எஸ்டி கார்டு நீங்கள் வந்து ஆக்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது, ஜஸ்ட் ப்ளூடூத் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ஃபங்க்ஷன்ஸில் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் பட்டன் இருக்குது, தென் வந்து சவுண்டு டிக்ரீஸ் பண்ணுறக்கு, சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறக்கு, தென் வந்து பாஸ் பிளேக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ப்ரோ நான் எப்படி ப்ரோ சாங்கை வந்து சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டபுள் டேப் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து ப்ரீவியஸ் சாங்கு நெக்ஸ்ட்டு சாங்கு வந்து உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை தண்ணியிலே போட்டாலும் இது எதுவுமே ஆகாது. ஸோ வந்து சூன் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. மேபி வாட்டர் ப்ரூஃப் வீடியோ சம்திங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. ஓகே கைஸ், அவ்வளோவா இதில் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து ஒரு யூசர் மேனுவல் மாதிரி நிறைய பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ருன்னு கீழே போயிட்டாரு சார்ஜரு. ஸோ வந்து அப்படியே எடுக்கிறேன். என்னங்க இன்றைக்கி செம ஃபன் பண்ணுது. ஸோ வந்து எடுத்தாச்சு. வே ஆஃப் பேக்கிங்கே வித்தியாசமாக இருந்துச்சு சரிங்களா காய்ஸ். JBL அப்படின்னாவே என்றைக்குமே உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் லோகோ வந்து எங்கேயுமே இருக்கும் சரிங்களா, பாக்ஸில் எங்கேனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் கேபிளும் அழகாக கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலரில். ஸோ அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான ஒரு கேபிள். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டட் கேபிள் சரிங்களா, ரவுண்ட் கேபிள் இல்லை. மேக்ஸிமம் அங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இது பார்த்தீங்கன்னா JBL-ஓட ஒரு ஒயர் தான் சரிங்களா. ஏன்னா வந்து ஒரு சில ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரை மட்டும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க, ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்டருந்து ஒரு பல்காக வாங்குவாங்க. அந்த ஒரு ஒயரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பட் இந்த ஒயர் முத கொண்டு பார்த்தீங்கன்னா JBL-ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, பக்காவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாத்திருப்பீங்க. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. மேபி இதை படிக்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக நேரம் பத்தாதுங்க. ஸோ வந்து இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை வியூ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஐட்டம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து இதில் என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. வேறு வழியே கிடையாது, ஏன்னா என்னாலுமே இதை எக்ஸ்ட்ரீம் தாங்க முடியல. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது சரிங்களா. ப்ளூடூத் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும். இப்போ ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு கைஸ். இப்போ தான் வந்து என்னோடய டிவைஸில் பேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாங்கு போட்டு மஜா பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ரீமேக் சாங் தான், பேஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். வேற லெவல், சூப்பருங்க. பேஸ் நல்லா இருக்குது, பேஸ் தான் வேற லெவல் சரிங்களா கைஸ். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்.
என்ன ப்ரோ பயங்கரமாக சவுண்ட் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் ஒரு 3.1 watts ஒரு ஸ்பீக்கர் தான் சரிங்களா. ரொம்ப சவுண்ட் வந்து கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்டு தான். பட் நீங்கள் 1800 ரூபா அப்படிங்கிறது இதோட பிராண்டு, இதோட பில்ட் குவாலிட்டி, இதோட டிசைன், தென் இதோட ஒரு கிளியரான ஒரு சவுண்டு சரிங்களா. இதை வந்து நீங்கள் பார்ட்டிக்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் ஒருத்தர் தனியாக உங்கள் ரூமில் கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் மேபி இதை ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்கு அந்தளவுக்குலாம் இது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் டவுட்டு தான் சரிங்களா. நான் இப்போ ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரீமிக்ஸ் தான். ஸோ சவுண்ட் வந்து அவங்க சைட்லேருந்தே கம்மி பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரீமிக்ஸ் ப்ளே பண்ணுறேன், அப்புறம் அஃபீஷியல் சாங் வந்து லைட்டாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். சவுண்டு நல்லா இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. எல்இடி முன்னாடி கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களுக்கு சார்ஜிங் எல்லாமே அங்கே ஷோ பண்ணிக்கும். வேற லெவல் பேஸ்னா பேஸ், வேற லெவலுங்க கைஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு ஒர்த்தான ஒரு டிவைஸ் ப்ரோ. இது எவ்வளோ நேரத்துக்கு ப்ரோ நான் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரத்துக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணும் சரிங்களா. ஸோ வந்து உங்களோட நார்மல் மொபைல் சார்ஜிங் அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி அந்த டிவைஸ்லாம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, பொறுமையாக சார்ஜ் பண்ணுங்கள், பேட்டரி லைஃப் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே கைஸ், இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். தென் வந்து இது கால் ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கால் ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணும். பட் என்ன அப்படின்னா, மைக் வந்து உங்களோட டிவைஸில் தான் ஆனில் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து மைக் எனேபிளாக இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு மைக் அப்படிங்கிறது உங்கள் டிவைஸில் இருக்கும். மேபி இதில் கொடுத்துருந்தா இதில் கனெக்ட் ஆகும், கொடுக்கல அப்படிங்கிறப்ப உங்களோட மொபைலில் தான் மைக் கனெக்ட் ஆகும். பட் சவுண்டு வந்து இதில் ப்ளே பண்ணும் சரிங்களா. எஃப்எம் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இல்லை. இதோட கெத்து என்ன அப்படின்னா, இதோட JBL அதுதான் சரிங்களா. வேறு இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. JBL அதோட சவுண்டு, அதோட பேஸு, அதோட தான் சரிங்களா. ஸோ வந்து பில்ட் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெஸ்கிரிப்ஷனில் ஃப்ளிப்கார்ட் லிங்க் வந்து ரெட் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 38 காயினை ஏர்ன் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி. ஓகே கைஸ், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தென் இதில் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றபடி எதுவும் இல்லைங்க, பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து சூன்ஸ் வந்து இந்த அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரும். இந்த ஸ்பீக்கர் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.